ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து மகிழ்ந்து கடவுள் தாமே, இன்று ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று இந்த காணொலியின் மூலமாக தியானத்தில் பங்கேற்க வந்திருக்க எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நீரே ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். தந்தானை துதிப்போமே திரு சபையாரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தாய் நமக்கானந்த நந்த மனவிந்த கரியதோ நன்மை மிக மிக, விந்தாய் நமக்கானந்த நந்த மனவிந்த கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 24 முதல். யாத்ராகமம் 18 முதல். சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம், மிருகத்தோடே புணர்கிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்க கடவன். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்களே, விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபமுண்டாகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாஸ்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், நாம் வாசி கேட்கப்பட்ட வேத பகுதி யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 18-24 வசனங்கள். 2 ஆண்டுகள் முன்பாக ஆஸ்திரேலியாவில் ஒரு இஸ்லாம் சமயத்தை சார்ந்த ஒருவர், அவர்கள் அந்த நாட்டினுடைய வரம்பை மீறுகின்றவராக அவர்கள் நடு ரோட்டில் அமர்ந்து அவர் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஒவ்வொரு முகமதியினும் 5 முறை தன்னுடைய இடத்தில் இருந்தவாறு தொழுகை செய்வது மிக அவசியம். அன்றைக்கு பார்த்து அவர் நடந்து போகின்ற பொழுது அவருடைய தொழுகைக்கான நேரம் வந்ததினாலே அவர் தொழுகை செய்ய வேண்டியதாயிற்று. காவலர்கள் அவரை பிடித்து கொண்டு போனார்கள், நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரியதாக மாறியது. அன்றைக்கு இருந்த பிரதமர், ஆஸ்திரேலிய பிரதமர் அவர்கள் இதனை உடனடியாக கவனித்து கொண்டு போகப்பட்ட போது அவர் மிக அழகான ஒரு கருத்தை அவருக்கு சொன்னார்கள். எந்த தேசத்தவராக இருந்தாலும், எந்த சமயத்தவரை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து வாழலாம், நீங்கள் வேலை செய்யலாம், நீங்கள் சுதந்திரத்தோடு இருக்க நாங்கள் உங்களை அனுமதிக்கின்றோம். ஆனாலும் இந்த நாட்டிற்கு என்று சில சட்டத்திட்டங்கள் உண்டு. அந்த சட்டத்திட்டங்களின்படி நீங்கள் கண்டிப்பாக அதை பின்பற்றி தான் ஆக வேண்டும். ஒருவேளை உங்களுடைய மதம் சொல்லுகிறது என்பதற்காக எங்களுடைய இடத்திற்கு வந்து நீங்கள் அதை பின்பற்ற முடியாது என்று அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியும் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அற்புதமான செய்தியும் அதுதான். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒழுக்கம் மிக முக்கியமானது. அந்த ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாத்திரமல்ல, இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்துமே தங்கள் தங்கள் மக்களுக்காக சட்டங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள்.
ஆகதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைய இந்தியா குற்றவியல் தண்டனை சட்டம் என்ற ஒரு காரியத்தை முன்வைத்து நீங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் மீறுவர்கள் என்றால் அதற்குரிய தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அன்பானவர்கள் 1200 இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பாகவே அங்கே பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்த அமுராபி என்பவர்தான் அவர் அன்றைக்கு அவர் அழைக்கப்பட்ட விதமே அவர் சட்டம் தந்த மாமேதை என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர்தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற சட்டத்தை முன்வைத்தவரும் அவர்தான். அவருடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவருடைய கல்வெட்டுகளில் எழுதப்பட்டு 2 நாட்களுக்கு முன்பாக நான் சொன்னேன் அல்லவா, மாரி அருங்காட்சியகத்தில் அது வைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. ஆகவே இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதையெல்லாம் அன்றைக்கு அவர் கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள். ஒருவேளை ஒருவன் ஒரு கன்னத்தை அறிந்தால் நீயும் கூட அடிக்கலாம் என்று சொல்லி மனிதன் என்பவன் அவன் ஒழுக்கமுள்ளவனாக வாழ வேண்டும் என்று சமயங்கள் அனைத்துமே நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன்னமாகவே தான் இங்கே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து பிரித்தெடுத்து அழைத்து வந்த அந்த இறைவனானவர் அவர்கள் எப்படி கடவுளுக்கு முன்பாக ஒரு உடன்பாடு செய்து கொண்ட மக்களாக நாங்கள் இவைகளெல்லாம் பின்பற்றுவோம், திருடமாட்டோம், கொலை செய்ய மாட்டோம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆக இது மிகப்பெரிய ஒரு சட்டம், இந்த உடன்பாடு செய்தாகிவிட்டது. ஒருவேளை நீ மீறலாம், உன்னுடைய ஒழுக்கங்கள் மீறலாம். ஏனென்றால் இந்த 10 நியாய பிரமாணத்துக்குள் உள்வராத காரியங்கள்லாம் இருக்கிறதில்லை. ஒருவேளை உன்னுடைய அனாதைகளை நீ துன்புறுத்தலாம், உன்னுடைய விதவைகளை நீ துன்புறுத்தலாம் என்று பல்வேறு உதவி உப சட்டத்திட்டங்கள் எல்லாம் அங்கே இந்த யாத்ராங்கம் நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகதான் இங்கே யாத்ராங்கம் 22:14-19 பார்க்கின்ற பொழுது அங்கே உடல் சார்ந்த குற்றங்கள் என்று ஒரு வகையான தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் 19:31 வரைக்கும் காணுகின்ற பொழுது மனம் சார்ந்த குற்றங்களும் உண்டு என்று இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உடல் ரீதியாக நாம் ஈடுபடுகின்ற குற்றங்கள், இரண்டாவது மன ரீதியாக நாம் ஈடுபடுகின்ற குற்றங்கள் என்று இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. ஆக அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலைமையில்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் யாரையும் நாம் குற்றவாளிகள் அல்லது பாவிகள் என்று அழைக்க முடியாது. ஒருவேளை மதம் மாற்ற தடை சட்டம் 1990 கொண்டு வந்த போது அங்கே மெரினா கடற்கரையோரத்தில் அங்கே காஞ்சியினுடைய காமக்கோடி அவர்கள் பங்கேற்று அங்கே மத மாற்றத்துக்கு சார்பாக ஆதரவாக அவர் பேசினார்கள். அவர் பேசின மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், நான் ஏன் கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கின்றேன், ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் பிற மக்களை பார்த்து பாவிகள் என்று அழைக்கிறார்கள். ஆக அவர்கள் எந்த ஒரு அடையாளத்தை கொண்டு ஒரு வரைமுறையை கொண்டு பிறரை பாவிகள் என்று அழைக்கிறார்கள் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை என்று குறிப்பிட்டார். ஒரு அன்பானவர்களை அங்கே இயேசுவானவர் அவர் யோவான் 9 அவர் சொல்லுகின்றார், உன்மீது குற்றம் சுமத்தினவர்கள் எங்கே, நானும் உன்மீது குற்றம் சுமத்தப் போவதில்லை, நீயும் போகலாம் என்று அங்கே இயேசுவானவர் ஒரு புதிய விளக்கத்தை தரக்கூடியவராக இருக்கின்றார். ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எது ஒழுக்கக்கேடான காரியம் என்று நாம் பாவிக்கின்றோமோ அதே மேலை நாடுகளிலும் இன்றைக்கு அந்த ஒழுக்க ரீதியான காரியங்கள் அவர்கள் அது தவறு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் எது தவறு என்று நாம் அழைக்கின்றோமோ அதை அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மடையர்கள் என்று நம்மை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை அதே காரியத்தை அவர்கள் செய்கின்ற பொழுது நாம் அவங்கள பார்த்து இதெல்லாம் செய்யாதீங்க, இது ஒழுக்கம் இல்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை பார்த்து அவன் சிரிப்பான். ஆக இந்த ஒழுக்கம் என்பது இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் இன்றைக்கு வேறுபாடுகள் கொண்டதாகவே மாறி இருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை இவை இன்றைக்கு இந்திய தேசத்தில் காணுகின்ற எவையெல்லாம் ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்று காணுகின்றோமோ மேலை நாடுகளுக்கு போகும்போது அது அனைத்தும் நமக்கு வியப்பாக தோன்றக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளை அன்பானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இங்கே நற்செய்தி நூல்களில் காணுகின்ற பொழுது அங்கே இயேசுவானவர் மிக அற்புதமாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7:15 வெளியிலிருந்து மனிதனுக்குள்ளாக போகின்ற எதுவுமே மனிதனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் மனிதனுக்குள்ளாக இருந்து வெளிவருகின்றவையே பிறரை தீட்டுப்படுத்தக்கூடியது என்று சொல்லி இந்த ஒழுக்கம் நிறைந்த இந்த வாழ்விற்கு எதை மிக அத்தியாவசியமானது முதன்மையானது என்பதை அங்கே இயேசுவானவர்
அங்கே படைபிடித்து காட்டுகின்றார். ஆக அவர் சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய எண்ணம், உன்னுடைய மனம், உன்னுடைய உணர்வுகள் தான் இவ்விதமான குற்றம் செய்வதற்கு அது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். ஆக எதை அவர் சொல்ல வருகின்றார்? உங்களுடைய மனம். ஆகதான் ஒருவேளை உன் சகோதரனோ சகோதரியோ நீ கொலை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உன் சகோதரனோ உன் சகோதரியை நீ பார்த்து கோபத்தோடே முட்டாளே என்று சொன்னால் நீயும் கொலை செய்ததற்கு சமமாவாய், நீ எரி நகரத்துக்கு தள்ளப்படுவாய். ஆக நம்முடைய உணர்வுகள், நம்முடைய எண்ணங்கள் மிக முக்கியமானது. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அங்கே அப்போஸ்தலனாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற நிருபத்தை சொல்லுகின்றார், உங்களை தீய எண்ணங்களை நீங்கள் மாற்றுங்கள், புதிதாக மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய தீய எண்ணங்களிலிருந்து நீங்கள் மாறுபடுங்கள் என்று நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகின்ற செய்தி, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று அழைக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைக்கு நீங்கள் நானும் நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டு அந்த இயேசுவினுடைய அன்பை பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்று நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றவர்கள், ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை அன்று செல்வி சபினா, திருமதி வசந்தா சுகன்ராஜ், திருமதி நளினி டேவிட்சன், திரு காலெஃப் ஜூடா, செல்வி நிஷிதா, செல்வி ஆண்ட்ரியா, திரு விஜய் சர்குணர், திரு ஜேபஸ் சாமியல் கிருபை, திருமதி பியூலா செல்வகுமாரி, திரு டேவிட் பர்னபாஸ் ஜேக்கப், திருமதி சொர்ணா ஜோசப் ஆகியோர் பிறந்த நாட்களையும் திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் அருள்ராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஜெயா மனோகரன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் குரு பிரபாத், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் சதானந்தம் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்கள் நினைவு கூறுகின்றார்கள். உங்கள் அனைவரையும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகின்றேன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் மத்தியிலே துணையாயிருந்து எங்களை வழிநடத்தக்கூடியவர். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற அனைத்து தேவைகளையும் தாரும். திருமண நாளில் நினைவு கூறுகின்ற தம்பதிகளுக்காக, அவருடைய பெற்றோர், அவருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் நன்மின் கரம் இருப்பதாக சாமி. கடவுள் தாம் இன்ற நாளிலும் நாங்கள் மிகுந்த மகிழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு ஐக்கியத்தோடு உடன்பட்டு தகப்பனே இறை வார்த்தைகளை சிந்திப்பதிலும், பாடல்கள் பாடுவதிலும், ஜெபிப்பதிலும் இந்த நாளை கழிக்க கடவுள் தாமின் அருள் புரிவீராக. கடவுள் தாமே, இந்த தொற்று நோயின் மூலமாக பாதிப்படைந்திருப்போருக்காக, உயிர் எழுந்திருப்போருக்காக, மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அனைவரோடும் நன்மின் கரம் இருந்துள்ள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.